ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாடோ ரைட்ஸ் இந்தியா. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 கார்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற கார் வந்து எல்லாமே நல்லா கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். இந்த கார் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கார் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஹோண்டாய் வெர்னா ஃப்யூடிக் SX OPT. இந்த வண்டியோட மாடல் வந்து December 2012. இந்த வண்டிக்கு SX ஃபுல் OPT வேரண்ட் இருக்குது. வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர் தான். இந்த வண்டி கிலோமீட்டர்ஸ் வந்து 99,000 கிலோமீட்டர்ஸ் பண்ணி ஓடிச்சு. இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, கீலெஸ் என்ட்ரி இருக்குது, ABS இருக்குது, EPS இருக்குது, 6S மேனுவல் இருக்குது, 1582 cc டீசல் இருக்குது. அது வந்து ஃபியூல் டைப். இந்த வண்டிக்கு 6 ஏர்பேக்ஸ் கூட இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டியோட இன்டீரியர்ஸ் வந்து ரொம்ப புது அண்ட் நியூ இன்டீரியர்ஸ் தான். ஸோ இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டி ரொம்ப வெல் மெயின்டைன் கார் தான். இப்போ உனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து மாருதி ஷிஃப்ட் ஸ்போர்ட்ஸி வெஹிக்கிள். இந்த வண்டியோட மாடல் வந்து 2015. ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர். இந்த வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டிக்கு ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் கூட இருக்குது. வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து அதுவரை November 24 தான் இருக்குது. இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோகோஹாமா டயர்ஸ் இருக்குது. இந்த டயர்ஸ் வந்து ரொம்ப புது அண்ட் பிராண்டட் நியூ டயர்ஸ் தான். இந்த வண்டிக்கு டச் மியூசிக் சிஸ்டம் இருக்குது. நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கூட இருக்குது. இந்த வண்டிக்கு கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாம் இல்லை. ஸோ மொத்தமாக இந்த வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. தயவு செய்து டைம் பாஸஸ் ஓனர்கிட்ட காண்டாக்ட் பண்ணாது. ஸோ இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வானா கிராமில் இருக்குது. ஸோ இந்த வண்டி உனக்கு கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர் கேட்ட வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து மாருதி சுஜுகி டிசையர். இந்த வண்டியோட வேரண்ட் வந்து வேலிட்ல இருக்குது. வண்டியோட மாடல் வந்து 2014. இந்த வண்டிக்கு ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். இன்சூரன்ஸ் வந்து நெல்ல இருக்குது. இந்த வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,12,000 இந்த வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டிக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவலில் இருக்குது. FC டேட் வந்து இல்லை. இந்த வண்டியோட ஃபியூல் டைப் வந்து டீசல். ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து நல்லா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் கூட இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து கிரேட் கண்டிஷன்லன்னா இருக்குது. ஸோ இப்போ உனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் இந்த வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் ஓரக்கிட்ட கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஹோண்டாய் i10 ஸ்போர்ட்ஸி. இந்த வண்டி வந்து மொத்தமாக ஆட்டோமேட்டிக் அண்ட் டாப் எண்ட் மாடல் தான். இந்த வண்டியோட மாடல் வந்து 2008. இந்த வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர் தான். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து 1 இயர் தான் கரண்ட்டில் இருக்குது. FC வந்து 5 இயர்ஸ்க்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4-door பவர் விண்டோ இருக்குது, ரிமோட் லாக் கூட இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனருக்கு கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்த் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஹோண்டா சிட்டி ZX EXI. இந்த வண்டியோட ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். வண்டியோட மாடல் வந்து 2005. இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். ஸோ இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. FC வந்து அதுவரை 2025 தான் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது, சென்டர் லாக் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது, சீட் கவர்ஸ் இருக்குது, அண்ட் புது டயர்ஸ் கூட இருக்குது. டயர்ஸ் வந்து ரொம்ப புது அண்ட் பிராண்ட் நியூ டயர்ஸ் தான். ஸோ மொத்தமாக இந்த வண்டி வந்து ரொம்ப நல்லா கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போ நீங்கள் ஓனர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் ஓனர்கிட்ட கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம சிக்ஸ்த் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து மாருதி சுஜுகி ஷிஃப்ட் டிசையர் VDI. இந்த வண்டி இன்ஜின் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது அண்ட் நல்லா ஓடுவேன். இந்த வண்டியோட மாடல் வந்து 2011. லாஸ்ட் வந்து 2012 தான் இருக்குது. இந்த வண்டியோட ஓனர் வந்து தேர்ட் ஓனர் தான். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,26,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன்.
இந்த வண்டிக்கு ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் கூட இருக்குது. ஸோ வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிராண்ட் நியூ டயர்ஸ் இருக்குது. இந்த வண்டிக்கு ஆக்சிடென்ட் அதெல்லாம் ஆய்வு இல்லை. இந்த வண்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லை. ஸோ இந்த வண்டி கார் ஃபினான்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ இப்போ உனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போது நீங்கள் ஓனர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனருக்கு கால் பண்ணலாம் அண்ட் வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் ஓனர்கிட்ட கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 7th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து டாடா நானோ சிஎக்ஸ். வண்டியோட மாடல் வந்து 2021. ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல். இந்த வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 86,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டி ஆல்ரெடி தர்மபுரியில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. வண்டியோட கலர் வந்து ப்ளூ கலர். இந்த வண்டிக்கு 4 புது டயர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட ஓனர் வந்து செகண்ட் ஓனர் தான். ஸோ மொத்தமாக இந்த வண்டி ரொம்ப நல்லா கண்டிஷனில் இருக்குது. அண்ட் ப்ரைஸ் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் நெகோஷியபிள் பண்ணலாம். ஸோ இப்போ உனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போது நீங்கள் ஓனர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 8th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஷெவ்ரோலெட் க்ரூஸி எல்டிசெட் விசிடிஐ 2.0. இந்த வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் கியர் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. வண்டியோட மாடல் வந்து 2011. இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் தான். இந்த வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து 63,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். ஸோ இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்குது. ஸோ வண்டி வந்து ரொம்ப டாப் அண்ட் மாடல் தான் அண்ட் ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் இருக்குது, ஏர் பேக்ஸ் இருக்குது, ஃபுல்லி லெதர் இன்டீரியர் இருக்குது, இன்ஜன் அண்ட் ஏசி 100% புது தான். இந்த வண்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் இல்லை. இந்த வண்டிக்கு நீட் அண்ட் கிளியர் பாடி லைன் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு நியூ பேட்ரி, ஸ்பேர் கீ இருக்குது, 148 HP பவர் இருக்குது, டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 327 NM இருக்குது. ஸோ வண்டியோட மைலேஜ் வந்து 18-22 கிலோமீட்டர் பர் லிட்டர் இருக்குது. ஸோ டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60 லிட்டர்ஸ்க்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் வேணுமா? அப்போ நீங்கள் நெகோஷியபிள் கூட பண்ணலாம். ஸோ இந்த வண்டி வந்து எல்லாமே மொத்தம் வெள்ள கண்டிஷன் அண்ட் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இப்போது எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போது நீங்கள் ஓனர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் ஓனர்கிட்ட கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 9th கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஹோண்டாய் சிட்டி ஐ டிடெக். இந்த வண்டியோட மாடல் வந்து 2015. ஃபியூல் டைப் வந்து டீசல். இந்த வண்டிக்கு ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டிக்கு ஆல்ரெடி ஃபேன்சி நம்பர் இருக்குது. அது வந்து TN73LT333. இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் இருக்குது, புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, கீலெஸ் என்ட்ரி இருக்குது அண்ட் ஸ்போர்ட்ஸ் அலாய் R15 இருக்குது. டயர்ஸ் வந்து 50% பிராண்ட் நியூ டயர்ஸ் தான். இந்த டயர்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா யோகோஹோமா கம்பெனி. இந்த வண்டிக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் இருக்குது அண்ட் ஃபாக் லைட் கூட இருக்குது. அந்த கலர் வந்து ஒயிட் கலர். இந்த வண்டிக்கு ஆண்ட்ராய்ட் டச் சிஸ்டம் கூட இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த வண்டி ரொம்ப புது அண்ட் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டி வந்து டைவான் டைலேட்டட் இம்போர்ட் ஆயிடுச்சு. இந்த வண்டி மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் வந்து 2,59,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். ஸோ மொத்தமாக இந்த வண்டிக்கு கம்பெனி சர்வீஸ் வந்து வெல் மெயின்டைன் தான். ஸோ இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாலாஜஹாலும் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வேணுமா? அப்போது நீங்கள் ஓனர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனர்கிட்ட கால் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம 10th அண்ட் லாஸ்ட் கார் பார்க்கலாம். இந்த வண்டியோட பேர் வந்து ஹோண்டாய் வெர்னா S+. இந்த வண்டியோட மாடல் வந்து 2020. இந்த வண்டிக்கு வேரண்ட் வந்து 1.5 S+ இருக்குது. டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவலில் இருக்குது. இந்த வண்டி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அந்த லொக்கேஷன் வந்து மதுரை. வண்டியோட கலர் வந்து ஒயிட். வண்டி ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கூட அவைலபிளாக இருக்குது. வண்டியோட கிலோமீட்டர்ஸ் வந்து 70,000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிச்சேன். இந்த வண்டிக்கு சர்வீஸ் ரெக்கார்ட் இல்லை. ஃபியூல் டைப் வந்து டீசல். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து லைவ்ல இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது,
ஏர்பேக்ஸ் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது, அண்ட் சென்ட்ரல் லாக் கூட இருக்குது, சன்ரூஃப் இருக்குது, அலாய்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நெகோஷியபிள் பண்ணலாம். வண்டியோட லொக்கேஷன் வந்து சலீமில் இருக்குது. ஸோ இப்போது எனக்கு இந்த வண்டி வேணுமா? அப்போது நீங்கள் ஓனர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் ஓனருக்கு ஃபோன் பண்ணி வண்டியோட எல்லா இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ இதே மாதிரி உனக்கு உன வண்டி சீக்கிரமாக சேல் பண்ணுமா? அப்போது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் இமெயில் கொடுத்தாங்க. தயவுசெய்து நீங்கள் இமெயில் பண்ணுங்க. அந்த இமெயிலில் வண்டியோட பற்றி வீடியோ அண்ட் வண்டியோட டீட்டெயில்ஸ் எனக்கு மறக்காமல் அனுப்புங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்த்து அப்போ உனக்கு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா அண்ட் சீக்கிரமாக கால்ஸ் வரும் அண்ட் ரெஸ்பான்ஸ் கூட வரும். எதுக்கு நான் இந்த மாதிரி முன்னே நிறைய வண்டி ஓனர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் அண்ட் குலுநார் அவர் வண்டி எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக சேல் ஆயிடுச்சு. தயவுசெய்து டைம் பாஸஸ் எங்களுக்கு இமெயில் பண்ணாது. ஸோ இந்த எல்லாவே வண்டியோட பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தாங்க. அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த வண்டி எல்லாமே உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ பற்றி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வேறு டிஃப்ரெண்ட் கார்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு எப்போவுமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.